Hi, hello friends, ellorkum vanakkam. Welcome to Shiva Edit Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைப்பூ வடை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு 1/2 கிலோ கடலை பருப்பு எடுத்துக்கேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் காயப்பொடி, ஒரு பெரிய துண்டு சைஸ் இஞ்சி பொடியா கட் பண்ணி வெச்சது, 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 6 பல் பூண்டு, ஒரு பெரிய மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு முழு வாழைப்பூ அது பொடியா கட் பண்ணி வெச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புதினா, மல்லியிலை, கருவேப்பிலை, ஒரு 7 பச்சை மிளகு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இவ்வளோ வந்து அதுக்கு தேவையானது. அப்புறம் கடலை பருப்பு ஒரு 3 மணிக்கூர் ஊற வச்சுக்கோங்க. இனி இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கடலை பருப்பு அரைக்கும் போது அதுக்கு கூடவே பெருஞ்சீரகம் பூண்டும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் விட தேவையில்லை. அந்த அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாட்டிட்டு அதுக்கு கூடவே நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருந்த மல்லியிலை, புதினால, கருவேப்பிலை, பச்சை மிளகு, இதுக்கு கூடவே காயப்பொடி, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, உள்ளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உள்ளி ரொம்ப தேவையில்லை, ஒரு மீடியம் சைஸ் போதுமானது. அதுக்கப்புறம் அதுக்கு கூட வாழைப்பூவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வடை மாதிரி போட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இனி கடாயை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானது ஒவ்வொரு பீஸாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் மறு சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். போதும், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இவ்வளோதாங்க சூப்பரான சூடான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.